இதுவரைக்கும் பார்த்த வீடியோ அந்த பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். திருப்பியும் அதே விஷயத்தை பற்றி தான் இன்னொரு கோணத்தில் ஆராயலான்னு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸோ இந்த பணம் அப்படின்னு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, முதல்ல பர்மனன்ட் ப்ராப்ளம், அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் வேணும், அப்படியே பற்றி பேசினோம். ஸோ இதே இன்னொரு கோணத்தில் நான் இதை அணுகி பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வேலை அல்லது வியாபாரம் எது செஞ்சாலும் சும்மா ஏதோ ஜாலியாக செய்யலை, கல்லை நார் உரிக்கிறோம், ஒன்று சொல்லப்போனால் முழிப்பெதுங்க உழைக்கிறோம், எல்லோரும் அப்படி தான். பட் திருப்பியும் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பியும் எங்கே போய் கேட்டாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இது தான் இருக்கே வெளியே, அதற்கு மேலே போக முடியல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உழைப்பு நம்ம மாத்திரம்தான் பண்ணோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம அம்மா அப்பாவும் இதே மாதிரி தான் உழைச்சாங்க, நம்ம தாத்தா பாட்டியும் அப்படி தான் உழைச்சாங்க, இப்படியே போகலாம். பட் என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம குழந்தைகளும் இதே மாதிரி வேலையோ வியாபாரமோ தான் பண்ண போகிறாங்க, அவங்களும் முழிப்பிழுந்து உழைக்க தான் போகிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையாவது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பதில் இல்லை. அப்போது இப்போ நான் கேட்கக்கூடது கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு செகண்டு என்னடா பண்ணிகிட்ருக்கோம், தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய 100% விஷயத்தை கொடுத்துட்ருக்கோமே, ஆனால் அந்த வாழ்க்கையில் நமக்கு வேணுங்கிற அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலையே அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சிந்திச்சிருக்கோமான்னு பாருங்கள். இதைத்தான் நான் சொன்னேன், ஐம் வேக்கிங் யூ அப், பிகாஸ் ஐ வாஸ் வேக்ட் அப், நான் எழுப்பி விடப்பட்டேன். அதை தான் இப்போ உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அது மாத்திரம் இல்லை, இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒருத்தரை அது ப்ரைவேட் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கவர்மெண்ட் நிறுவனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு வேலையை விட்டு ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்னாலே 10 தடவை யோசிப்பாங்க. ஏன்னா அந்த வேலையை விட்டு எடுத்தாச்சா அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு வருமே, அது ஒரு பாவமாச்சே, அதை எப்படியாவது சரி செய்யலாமா, அப்படி தான் யோசிப்பாங்க. இப்படி தான் அன்று ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி சிந்தனைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படியா இருக்குது பாருங்கள், வேலை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 100 கணக்கில் இல்லை, 1000 கணக்கில் டக்கு டக்கு டக்குனு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ 1000 கணக்கான வேறுடைய பாவப்புண்ணியம் என்ன போகுது, யாரை போய் அதை பற்றி எதாவது யோசிக்க முடியுதா பாருங்கள். ஏன் அவங்களால யோசிக்கல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் யோசிக்க முடியாது. ஏன்னா அதை பற்றி யோசித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை காலியாகிடும். ஸோ அதை நினைக்கக்கூடிய இன்றைக்கி நேரம் கிடையாது. இன்றைக்கி இந்த காலகட்டம் அது மாதிரி மாறியிருக்கு. இப்போ காலங்கள் எப்படி மாறப்போகுது கொஞ்சம் யோசிச்சிங்களேன். நமக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் லைக் கோட்டாக், லைக் நோக்கியா, ஜஸ்ட் லைக் தட், அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் காணாமல் போனதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளவு ஸ்பீடாக இந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 150 வருஷம்லாம் இல்லாமல் வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ், 5-10 வருஷத்தில் இன்னும் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, வேலை எடுக்கிறது இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை காலி பண்ணுவாங்க. வேணும்னு காலி பண்ணால் தான் அவர் அந்த வேலையில் நிற்க முடியும். ஏன்னா டெக்னாலஜி பல பேர் வேலையை காலி பண்ணும்போது யாரோ ஒருவர் பல பேர் வேலையை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அப்போ என்ன சொல்லுவார், அவர் என்னாளுக்கு அந்த வேலை தெரியும், எனக்கு இந்த வேலை தெரியும், எனக்கு இந்த வேலை தெரியும், அவரை விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிப்பார். அப்போ அவர் வேலையை காலி பண்ணி தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தி ஃபிட்டஸ்ட் வில் சர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம், அதாவது ரூல் ஆஃப் தி ஜங்கிள். ஒவ்வொரு நாளும் காட்டில் ஒரு ஜிராஃப், ஒரு மான் எந்திருக்கும் போது என்ன வேண்டும்னா, இந்த காட்டில் ஓடக்கூடிய சிங்கம், புலி, சிறுத்தையை விட அது அதிவேகமாக ஓடக்கூடிய விட நான் அட்லீஸ்ட் 1 ஸ்டெப் அதிவேகமாக ஓடையாகணும்னு கடவுள் வேண்டும். அதே மாதிரி அந்த காட்டில் ஒவ்வொரு நாளும் சிங்கமும் புலியும் சிறுத்தையும் வந்திருக்கும் போது இந்த காட்டில் ஓடக்கூடிய ஜிராஃப், மிரான், மான்களை விட, அதாவது ஸ்லோவாக ஓடக்கூடிய மான்களை விட அட்லீஸ்ட் நான் 1 ஸ்டெப் ஜாஸ்தியாக ஓடணும். இவங்க 1 ஸ்டெப் ஜாஸ்தியாக ஓடலாம் இவங்க உயிர் போயிடும், 1 ஸ்டெப் ஜாஸ்தி அவங்க ஓடலன்னா அவங்களுக்கு பசியாக இருப்பாங்க. இதே தான் நாளைக்கு வேர்ல்டு மாறப்போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வேர்ல்டில் யார் சந்திக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய செல்ல குழந்தைகள். அந்த செல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். தலைமுறை தலைமுறையாக உழைச்சிருக்கோம், திருப்பி அகெயின் வி ஆர் இன் தி சேம் ஸ்டேட். ஸோ அதை விட்டு மாறணுங்கிறத சிந்திக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி இந்த வாழ்க்கை, இந்த வேலை, இந்த வியாபாரம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குது, நம்மளை வாழ வைக்கிறது. பட் இதோடு நிற்கக்கூடாது. வி ஷுட் சர்ச் ஃபார் அ கிரேட் லைஃப் ஃபார் அவர் சில்ட்ரன். அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. அதை தான் சொல்ல வரேன், பணம் என்கிற இந்த பர்மனண்ட் ப்ராப்ளத்தை அடியோடு ஒழிச்சாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் இது ஒவ்வொரு கோணமாக நான் இதை ஆராய்ஞ்சு உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்.
இப்போ மைடர் ஃபேன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, பணம் பணம்னு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. இப்போ எனக்காக ஒரே ஒரு தடவை உங்கள் குடும்பத்தோடு தயவு செய்து உட்காந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வந்தாக்கா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப இல்லைங்க, ஒரு 40 ஒரு 50 ஐட்டம் இதெல்லாம் இருந்தால் என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு போடுவேன். போட்டுட்டு அதெல்லாம் வேணும்னா அதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு எழுதுங்க. என்னால் அடித்து சொல்ல முடியும் அதில் 95% அந்த இடத்துல தடையாக இருப்பது யாருன்னு பார்த்தோன்னா பணமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், பணம் என்கிற இந்த மிகப்பெரிய பர்மனன்ட் ப்ராப்ளத்தை நம்ம அடியோடு ஒழிக்கணும். அது அடியோடு ஒழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இன்றைக்கி இருக்குது, நம்ம தேடலை, அது இருக்குது, நம்ம தேடினா தான் அது கிடைக்கும். ஸோ அதை தேடுற முயற்சியில் உங்களை நான் திசை திருப்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து உட்காந்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. என்ன இதே பண்ணிக்கிட்டே அதை தேட ஆரம்பிங்க. டெஃபினட்டாக உங்களோட தாட் ப்ராசஸ் மாறி அந்த தேடுதல் தேடும்போது அது நிச்சயமாக நம்ம கண்களுக்கு நம்ம பார்வைகளுக்கு படும்போது நம்ம செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய எஜுகேஷனை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை அணுகுமுறை மாறும்னு நினைக்கிறேன். இதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது. பட் உங்கள் வாழ்க்கை மாத்திரம் சேஞ்ச் ஆனால் போகிறமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம மாதிரியே நம்மளுடைய நண்பர்கள் நம்ம உறவினர்கள் எத்தனை பேர் இதே மாதிரி இடத்துல இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் இது தெரிய வேண்டாமா? ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.